பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நான் உங்கள் செஃப் பழனி முருகன். அதாவது, நம்ம வீட்டிலே வந்து ஒரு ஆரோக்கியமான இடம் அப்படின்னா கிச்சன் சொல்லி சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான ஏரியா நம்ம ஏரியா தான். இன்னொன்று வந்து நம்ம லைஃப்பில் வந்து மாற்றங்கள் அப்படின்னா வந்து மாறாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது நிலையானதுன்னு சொல்லுவோம், பட் அந்த மாற்றத்தை வந்து நம்ம நல்லபடியாக கொண்டு போகணும், அப்போ வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா கிச்சனில் இருந்து லெச்சர் அடிக்க நினைக்காதீங்க. நம்ம லைஃப் ஸ்டைலில் ரெகுலராக பார்க்குறது ரசம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு ரசம் தான். அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வெற்றிலை ரசம், வெற்றிலை ரசத்தோட ஒரு பருப்பு துவையல். ஸோ வெற்றிலை ரசம், பருப்பு துவையல், தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். வெற்றிலை ரசம், பருப்பு துவையல், தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெற்றிலை ரசத்துக்கு தேவையானது பார்த்துடலாம். நரம்பு நீக்கிய வெத்தலை 4, தக்காளி 2, மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், வரமல்லி 1 டீஸ்பூன், தோரம்பருப்பு 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் வறுத்து தக்காளி வெத்தலையோடு சேர்த்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் புளி 1 நெல்லிக்காய் அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லி சிறிது, உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை, வரமிளகாய் 3, பூண்டு, பச்சை மிளகாய் இடித்தது தலா 3 எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பருப்பு துவையலுக்கு தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 1/2 கப், தோரம் பருப்பு 1/2 கப், வரமிளகாய் 6, திருகிய தேங்காய் 1/2 மூடி, பூண்டு 6, கருவேப்பிலை சிறிது, உப்பு தேவைக்கேற்ப, புளி, சிறிய நெல்லிக்காய் அளவு. ஸோ வெற்றிலை ரசம், பருப்பு துவையல், தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன அரவை ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இந்த வெத்தலை ரசத்துக்கு வந்து வெத்தலை வந்து கொஞ்சம் எலசாக எடுத்துக்கணும். அப்போ தான் ஏன்னா அதிலே ஒரு பேசிக் ஒரு காட்டம் இருக்கும். கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா அந்த காட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ எலசாக எடுத்து நம்ம இந்த அரவையோடு சேர்த்து அரைச்சிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிளகு, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், வரமல்லி லைட்டாக சேர்த்துக்கிறோம். இது வந்து ஒரு ஃப்ளேவர் தான். தென் தோரம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இதை நம்ம நல்லா வறுத்துட்டோம். இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஜாரில் பார்த்துக்கிறேன். இது ஆறிடுச்சு. இது ஆறினோன்னே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுறப்ப தான் நம்மளோட டேஸ்ட்டு, ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஈவன் ஒரு பஞ்ச் ஆஃப் பிஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். லைட்டாக ஓட்டியாச்சு. தென் இதுலேயே நம்ம நறுக்கின தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வெத்தலை, நல்லா எலசான வெத்தலை, ஒரு 4 வெத்தலை ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து காம்பு நரம்பு நீக்கி எடுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். இது நிறைய வெத்தலை சேர்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் ஒரு காட்டம் இருக்கும். ஒரு 4-5 போதும். நம்ம வீட்டில் ஒரு 3-4 பேர் சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதை நம்ம மிக்சியில் ஓட்டிக்கலாம். இது லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. ரொம்ப வரைக்கும் வேணாம். இதில் பார்த்தீங்கன்னா பெப்பரில் ஒரு காரம் இருக்கும், நம்ம வெத்தலையில் ஒரு காரம் இருக்கும். ரசம் அப்படின்னா நல்லா சுருன்னு இருக்கணும், கொஞ்சம் காரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக நம்ம பச்சை மிளகாய் அடித்து சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம நெய் சேர்க்குறோம் தாளிப்புக்கு. நமக்கு இப்போ சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நார்மலாக ரசம் சாப்பிடுவோம், பட் இது மாதிரி சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லா சூப்பராக இருக்கும். இது ரைஸோடையே எடுத்து சாப்பிட்லாம். அது இல்லாமல் நம்ம லாஸ்ட்டாக வடிகட்டி சூப் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமானது, ஈவன் ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். நெய் சூடாயிருச்சு. அந்த காட்டத்தை குறைக்கிறதுக்காக நம்ம நெய் சேர்க்குறோம். இதில் கடுகு, கடுகு நல்லா புரிஞ்சு வருது. அடுத்ததாக ஜீரகம், இதில் கொஞ்சமாக இந்த வரமிளகாய் சேர்த்துக்கலாம். தென் கருவேப்பிலை, இதில் நான் ஏற்கனவே இடித்து வச்ச கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம், லைட்டாக சேர்த்துக்கிறோம். தென் அதில் இடித்த பூண்டு, இதை லைட்டாக வதக்கலாம். லைட்டாக வதக்கினா போதும், அந்த ஜூஸினஸ் இருக்கணும், அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். இந்த மீட்டை வந்து பச்சையாகவும் இருக்கக்கூடாது. வதக்கிட்டோம். தென் அடுத்ததாக நம்ம இந்த அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய்யில் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த காட்டம் வந்து கம்மியாயிரும். லைட்டாக வதக்கியாச்சு. லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். வெத்தலை வாசம் வந்து ஆளை தூக்குது அந்த மாதிரி சொல்லலாம். தென் அதோட புளி தண்ணி, புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தென் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தென் பெருங்காயம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். இதை சிம்மில் வச்சுக்கணும். நான் ரசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கிறத விட சிம்மில் வச்சோம் அப்படின்னா பொறுமையாக அதை கொதித்து அதோடய ஸ்டாக்லாம் இறங்கி சாப்பிட்றப்ப நல்லா ருசியாக இருக்கும். தென் கொத்தமல்லி கடைசியாக போட்டாச்சு. ஸோ சிம்மில் வச்சு கொதிச்சு அப்படின்னா உங்களுக்கு வெத்தலை ரசம் தயாராகிடும். ஸோ மிதமான சூட்டில் ரசம் கொதிச்சிட்ருக்கு, அது கொதி வரட்டும். எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசுலேயே வந்து நம்ம வீட்டில் கஷாயம் குடிப்போம்,
அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் இருக்கும். நல்லா மூக்கை பிடிச்சி தலையை பிடிச்சி கையை பிடிச்சி இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்குள்ளார அது வந்து ஒரு பெரிய வார் அப்படின்னே சொல்லலாம். கஷாயத்தில் வந்து வெத்தலை சேர்ப்பாங்க. பட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வெத்தலை ரசம் நம்ம ஊர்லேருந்து ஒரு பாட்டி ஒருத்தவங்க பண்ணி கொடுத்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே நம்மளோட ரெசிபியில் சேர்த்தாச்சு. ஸோ கொதிச்சு வருது. ஷார்ப்பாக இருக்குது அந்த வெத்தலையோட ஃப்ளேவர், நல்லாவே இருக்குது அந்த டேஸ்ட்டும் இருக்குது. இந்த மீன் டைம் அந்த நெய்யோட ஃப்ளேவரும் வந்து அதை கரெக்டாக லெவல் பண்ணி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தால் நம்ம பருப்பு துவையல் போயிடலாம். ஜென்ரலாக வந்து இந்த ரசத்துக்கு ஒரு சரியான காம்பினேஷன் பருப்பு துவையல் சொல்லி சொல்லலாம். பருப்பு துவையலுக்கு ஃபஸ்ட்டு வரமிளகாய், இதை நல்லா நம்ம ட்ரையாக வறுத்துக்கிறோம். பருப்பு துவையலையும் வந்து நம்ம ரைஸில் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ட்ரை ஆக்கிட்டோம். இதை நான் ஜாரில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் கடலைப்பருப்பு, தென் தோரம்பருப்பு, ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி நம்ம போட்டுக்கலாம். ஒரு சில பேர் வந்து தோரம்பருப்பு மட்டும் கூட போடுவாங்க, அப்படியும் பண்ணலாம். பட் இது வந்து இந்த கடலை பருப்பில் வந்து ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும், சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அது வில்லேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இது அம்மியில் அரைச்சி ரைஸில் போட்டு சாப்பிடுவாங்க, சும்மா அப்படி இருக்கும். அம்மிலே ரைஸை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த பருப்பு வந்து நல்லா ஃப்ளேவர் இருக்குது. இதை ஆஃப் பண்ணிடுறேன். தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தா போதும். ஓகே, நம்ம தேங்காய் ஆட் பண்ணிட்டோம், லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக பூண்டு, அதாவது பூண்டோட ஃப்ளேவரும் இருக்கணும். இந்த மீன் டைம் வந்து நம்ம பூண்டை பச்சையாக போட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு காட்டம் இருக்கும், அதனால் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, இதை மிக்சி ஜாரில் மாற்றிடுறோம். ஜார்ட்டும் தென் இதோட கொஞ்சமாக உப்பு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் புளி. ஜென்ரலாக வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு பருப்பு துவையலாம் ஒரு ரெசிபி அப்படின்னு தோணும். பட் அதையும் நம்ம முறையாக பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதோட டேஸ்ட் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் தான். ஓகே, இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ஓகே, நம்ம அடுத்தது நம்ம ப்ரெஸ்டீஜ் டிலைட் ப்ரோவில் அரைக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது உங்களுக்கு துவையல்னாலே வந்து லைட்டாக நொறு நொறுன்னு இருக்கணும், ரொம்ப அரையக்கூடாது. ஓகே ஓகே, அப்படி இருக்குது. அதாவது அந்த புளிப்பு, தென் அந்த காரம், வரமிளகாய் காரம், பருப்பு எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்குது. சூப்பர், ஒரு நல்ல வெற்றிலை ரசம் பருப்பு தயிர் உங்களுக்காக நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட ஷோவில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரெஸ்டீஜ் கொடுத்தது. தேங்க்ஸ் டு ப்ரெஸ்டீஜ். இப்போ ஃபஸ்ட்டு வெத்தலை ரசம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். கடாயில் நெய் ஊற்றி கடுகு ஜீரகம் வரமிளகாய் தாளிச்சுட்டு அதோட கருவேப்பிலை சேர்த்து அதில் இடித்த பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்து தாளிச்சுட்டு அதில் அரைச்ச விழுதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் புளித்தண்ணி, அந்த புளித்தண்ணியோட நம்ம தேவைக்கேற்ப தண்ணியை சேர்த்துட்டு உப்பு கலந்து பெருங்காயத்தூள் சேர்த்து மிதமான தீயில கொதி வரப்ப கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டோம் அப்படின்னா சூப்பரான வெத்தலை ரசம் தயாராகிடும். இப்போ பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். கடாயில் ஃபஸ்ட்டு வரமிளகாய் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கடலைப்பருப்பு தோரம்பருப்பு கலந்து நல்லா வறுத்துட்டு கடைசியாக அதோட திருகிய தேங்காய் பூண்டை லைட்டாக வறுத்துட்டு கடைசியாக எல்லாத்தையும் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு புளியோட கலந்து நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சுவையான பருப்பு துவையல் தயாராகிடும். ஸோ உங்களுக்கு சூப்பரான வெற்றிலை ரசம் அதோட பருப்பு துவையல் செஞ்சு காமிச்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களோட ஃபீட்பேக்கை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் அப்ரிசியேஷன். ஓகே, இது நம்ம ப்ரெஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் டிஃபன்ஸ் அண்ட் ஃபார் ராயல். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். நாளைக்கு இன்னும் நல்லா சூப்பராக எம்மியாக வழக்கம் போல் எம்மி எம்மி ஃபார் யுவர் டம்மி அப்படின்னு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டிப் ஆஃப் தி டே, நம்ம பிரியாணி பண்ணுறப்ப சம்டைம்ஸ் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து அதிகமாகிடும், இல்லை மசாலா அதிகமாகிடும். அதாவது நான் சொல்கிறது நம்ம எல்லாம் கிண்டி தம் போடுறப்ப நம்ம டேஸ்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஃபைனலாக இருக்கிறப்ப அந்த ஒரு டச்சு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஐயோ நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு கம்மி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டு விழுதாக இருக்கட்டும் இல்லை மசாலாவாக இருக்கட்டும் அதை வந்து உங்களுக்கு அப்படியே அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு கிளியர் ஆகிடும். பட் நீங்கள் எந்த அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறீங்களோ
அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ரிட்டர்ன் எடுத்துடணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அந்த மசாலா இல்லை இஞ்சி பூண்டு எல்லாமே கம்மியும் ஆயிரும். ஜென்ரலாக நம்ம ஊர்லேயே வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷு. இன்றைக்கி நம்ம மாஸ்டாக பார்க்க போகிறது பள்ளிப்பாளையம் சிக்கன்.